அப்போ நாங்கள் சொல்கிறோம், இவர் வணங்கு பகாத்தீஸ்வரர் வணங்கு திருமலை வணங்குன்னு சொல்கிறோம். பதினஞ்சு மணி வாய் சொல்லுவோம். ஆக ஒரே நாமத்தில் 9 கோடி சக்தி பெறலாம். என்ன அவ்வளோ ஆற்றலா? பதினஞ்சு முனிவா என்று சொன்னால் 9 கோடி ஞானிகள் ஆசி பெறலாம். திருமலை தேவா என்றால் 9 கோடி ஞானிகள் ஆசி பெறலாம். ராமலிங்க சாமிகளே, இந்த பாவி ஒரு பார்வை பார் என்றால் 9 கோடி ஞானிகள் பெறலாம். அப்போ மாணிக்க வாசகன் ராமலிங்க சாமிகள் போகிறார். எந்த ஞானியை வணங்கினாலும் 9 கோடி ஒரே முறை, ஒரு நொடியில் 9 கோடி ஞானிகள் ஆசி பெறலாம். எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்டான். அட இல்லறமும் இருக்கிறாங்க, என்னை நம்பி மனைவி மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட அன்பு காட்டும்ல, அவங்களுக்கு செய்யோடைய கடமை செய்யணும்ல. அப்போ செல்வனில் பெருகும், அகத்தீஸ்வரன் வணங்கினால் செல்வனில் பெருகும், எதிரி நிதானம் இருக்கும்.